Welcome to our channel DD Gallery. Nama Friday food is Friday ani enjoy challenge irundhanaala Friday ani ku post panna mudiyala. Adanaala iniki naanga post pandrom. Iniki nama Friday food is la summer cake summer special jilu jilu amla juice eppadi seiyradhu paakalam. Video ku la poradhukku munadi நம்ம சேனல் டிடி கேலரி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். நாங்கள் போகிற ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முன்னாடி போட்டு ஃப்ரைடே ஃபுட்டீஸ் வீடியோலாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நாலு பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்குறேன். நாலு நெல்லிக்காய் எடுத்தால் ஒரு நாலு டம்ளர் ஜூஸுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த நாலு நெல்லிக்காயும் இப்போது துருவிக்கலாம். நாங்கள் இஞ்சி துருவுறதில் இப்படி துருவி எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை இப்படி துருவறனால துருவிக்கலாம், இல்லைன்னா கத்தியில் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கிறனால அரைச்சிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து துருவுறோம். மிக்சி ஜாரில் போடுறோன்னா கட் பண்ணி போட்டாலுமே நல்லா அரைஞ்சிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டால் நல்லா அரைஞ்சி வந்துடும். பாருங்கள், நாலு நெல்லிக்காயும் துருவிட்டோம். பார்க்குறக்கு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதில் நெல்லிக்காய் நல்லா புளிப்பு இருக்கிறனால உங்களுக்கு நாலு டம்ளர் பெரிய டம்ளர்லேயே வரும் ஜூஸு. இப்போ நாளை துருவிட்டோம். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா புதினா போட்டால் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புதினா போடாமல் கூட அரைக்கலாம், ஆனால் புதினா போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும். அது கூட நம்மளுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ இனிப்புக்கு அவ்வளோ சேர்த்துக்கலாம். சர்க்கரை தான் சேர்க்கணுன்னு இல்லை, நீங்கள் பனங்கள் கண்டு இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்தியாச்சு, இல்லை கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டோம், இப்படி இருக்குது. நாம் வந்து திரும்ப ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டோம், இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். புதினா போட்டதுனால நல்லா க்ரீன் கலராக இருக்குது. புதினா பச்சை வாசம் வரும், அந்த பச்சை வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் செய்யறதுக்கு வேண்டாம். இல்லை புதினா போட்டால் பிடிக்கும்னா நீங்கள் போட்டு பாருங்கள், இதுவும் நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டு, அது நல்லாயிருக்கும். ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஐஸ் வேணும்னா ஐஸ் சேர்த்துக்கலாம். ஐஸ் சேர்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.